فقال أثبت أحد فما عليك إلا نبي أو صديق أو شهيدان. அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் அருளால் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 தினங்களில் நாம் எல்லாம் நம்முடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த இரவு ஒன்று உண்டு, அதை அடைவதற்குண்டான வழிகளை பல்வேறு வழியில் தேட சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் நம்முடைய உறக்கங்களை எல்லாம் துறந்தவர்களாக நன்மையை எதிர்பார்த்து நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குண்டான கூலியை நிரப்பமான முறையில் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பிச்சிருக்கேன். அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே, இன்றைய தினத்தினுடைய தலைப்பு மா மன்னரின் மரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை சூரா ஆலே இம்ரான் 3 அத்தியாயத்தினுடைய 145 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகில் எந்த ஆத்மா மரணிப்பதாக இருந்தாலும், யார் மரணத்தை சம்பவிப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கிறது. கிதாபம் அஜ்ஜலா, அவை அனைத்தும் அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். மரணம் இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எதை கொண்டும் இந்த உலகத்தில் நாம் மரணத்திற்கு பகரமாக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் திருமறை திருக்குர்ஆன் நெடுகிலும் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உண்டான ஒரு தேதியை வைத்திருக்கிறான், அன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மரணிக்கத்தான் வேண்டும் என்ற செய்திகளை உணர்த்தக்கூடிய ஏராளமான வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதில் எல்லோருக்கும் நாம் எப்பொழுது மரணிப்போம் என்ற முன்னறிவிப்பு நம்ம யாருக்கும் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு சில நபர்கள் அவர்களுடைய மரணம் சம்பந்தமான செய்தி ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்படி ஒரு லிஸ்டை தேடுவதாக இருந்தால் அதில் நிறைய நபர்களை நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு சில நபர்கள் மரணிப்பார்கள், அந்த மரணம் இயற்கையான மரணமாக இருக்குமா அல்லது கொலை செய்யப்பட்டு மரணிக்கப்படுவார்களா என்ற செய்திகளை எல்லாம் முன்னிறுத்தும் வண்ணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாகவும் நேரடியாகவும் நேரடியாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அல்மறையாம் திருமறையில் சொல்லும் பொழுது சூரா ஜின்னினுடைய 26-27 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஆலிமுல் கைப் ஃபலா யுஸ்ஹரு அலா கைபிஹி அஹத், மறைவானவற்றை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் அறிய முடியும், அதை அல்லாஹ் வேறு யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான், இல்லா மனிர்தலா மின் ரசூலிஹி, தன்னுடைய தூதர்களில் யாரை அல்லாஹ் பொருந்தினானோ அவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைவான செய்திகளை சொல்லிக் கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு சில நேரங்களில் பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னால் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நீங்கள் தலைப்பாக தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால், ஒரு புத்தகம், அழகான ஒரு புத்தகம் இருக்கிறது, இமாம் பைஹக்கியுடைய புத்தகம் தலாயில் நுபுவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய முன்னறிவிப்புகள், அது மறுமை சம்பந்தமான முன்னறிவிப்புகள் அதில் வரும். அல்லாஹுடைய தூதர் வாழ்நாளில் உயிரோடு இருக்கும் பொழுதே அடுத்தடுத்து நடக்கும் என்ற சொல்லிய நிகழ்வுகளும் அதில் வரும். அல்லாஹுடைய தூதர் மறைத்த பிறகு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் நடந்திருக்கிறது. இப்படி பல செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அருளால் நடக்கும் என்பதை சொன்னார்கள். அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னா, நீங்கள் பார்க்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு ரூம், ரோம நாடு வெற்றி கொள்ளப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனில் வசனத்தை இறக்கியுள்ளான். குலிபத்து ரூம், ரோம நாடு இஸ்லாமிய ஆளுகைக்கு கீழ் வரும். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அன்றைக்கு மக்காவில் வாழ்ந்த மதீனாவில் வாழ்ந்த மக்களுக்கு சாதாரண வார்த்தை இல்லை. என்ன விஷயம் என்று சொன்னா, அன்றைக்கு உண்டான
மிகப்பெரிய சர்வாதிகாரத்தினுடைய சாம்ராஜ்யங்களாக திகழ்ந்த உலகத்தினுடைய நாடுகளில் எல்லா நாடுகளிலும் படர்ந்து தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தி இருந்த ரோம நாடு சாதாரண மக்காவிற்கு கீழ் இருக்கக்கூடிய அரபிகளுடைய கரங்களில் ஆட்சிக்கு கீழ் வருமா என்பதை அவர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை திருக்குறளை வசனமாக இறக்கி வழங்கினான். இது எப்படி இருக்கும் சொன்னா, நாம் நம்முடைய கிராமமாக வைத்துக் கொள்வோமே, நான் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் கோவை, கோவையில் இன்னும் இன்டெப்த், அந்த கிராமத்திலிருந்து அடுத்த வாரம் நாங்கள் எப்படியாவது அமெரிக்காவை வெற்றி பெற்றுவோம் சொன்னா எப்படி இருக்குமோ, அதே போன்றுதான் மக்காவாசிகளுடைய அதில் முஸ்லிம்களுடைய நாவுகளில் ஒளிபத்து ரூம் என்ற வார்த்தை எப்படித்தான் பார்க்கப்பட்டது. இவர்கள் எப்படி சிறிய படையை கொண்டு, சிறிய நபர்களை கொண்டு, எந்த போர் தளவாடங்களும் இல்லாமல் இவர்கள் எப்படி ரோம நாட்டை வெற்றி கொள்வார்கள் என்ற வார்த்தை ஆச்சரியகரமான விஷயம், அவர்களை பிரமிப்படைய செய்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொற்ப காலங்களில் அவை அனைத்துமே அல்லாஹ் கொடுத்தான். இப்படி ஏராளமான செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் பொழுதே இது நடக்கும் 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 என்று சொன்னார்கள். அவை அனைத்துமே அடுத்தடுத்த கட்டங்களில் நடந்தது. அப்படி சொல்லிய முன்னறிவிப்புகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய மிக முக்கியமான முன்னறிவிப்பு தான் ஒரு நபருடைய மரணம். அவர் ஹலீஃபாவாக இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்பட்டாலும் உலகத்தினுடைய பார்வையில் மிகப்பெரிய மா மன்னராக, பெரும் பெரும் சாம்ராஜ்யங்களுடைய தலைவராகத்தான் அறியப்பட்டார். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை எப்ப சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதர் உஹதுடைய போர்க்களத்திற்கு போய் திரும்பி வரும் பொழுது, போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் எல்லாம் முடிந்த பிறகு அந்த மலைக்கு மேலாக ஏறும் பொழுது, எப்படி ஹதீஸ் வருது என்று சொன்னா, புகாரியினுடைய 3686 ஹதீஸ், ஸாயித நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா உஹதின், அல்லாஹுடைய தூதர் உஹதுடைய மலையை ஏறிக்கொண்டிருந்தார்கள். வ மஅஹு அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும். அல்லாஹுடைய தூதரோடு அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு இருந்தாங்க. அவர்கள் எல்லோரும் மலை மீது ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது ஃபரஜஃப பிஹி, மலை நடுங்க ஆரம்பித்தது. ஃபவரபஹு பிரஜ்லி, அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய பாதத்தை கொண்டு மிதித்தார்கள். மிதித்து விட்டு சொன்னார்கள், உஸ்முத் உஹத், உஹதே பொறுமையாக இரு, உஹதே பொறுமையாக இரு, ஃபமா அலைக்க இல்லா நபி, இதோ இந்த மலையில் ஒரு நபி இருக்கிறார், அவ் சித்தீக், ஒரு சித்தீக் இருக்கிறார், அவ் ஷஹீதான், அல்லாஹுடைய பாதையில் வீர மரணம் அடையக்கூடிய ரெண்டு ஷஹீதுகள் இந்த மலையில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய போர்க்களத்தினுடைய நேரத்தில் சொல்லிய முன்னறிவிப்பு, கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 2 அல்லாஹுடைய தூதர் சொல்லிய முன்னறிவிப்பு, அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 20 காலம் அந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கே இந்த மலையின் மீது ஒரு நபி இருக்கிறார், இந்த மலையின் மீது ஒரு சித்தீக் இருக்கிறார், இந்த மலையின் மீது 2 ஷஹீத் இருக்கிறார்கள், உஹதே கொஞ்சம் பொறுமைகார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய மலைக்கு ஆடவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் வேறு சில இடங்களில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை பற்றி முன்னறிப்பு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் பெரும் பெரும் ஃபசாதுகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பான், எதுவரை உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் முடியும் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பான் என்ற செய்தியை சொன்னார்கள். இந்த செய்தி யாரிடத்திலே சொல்லப்பட்டதோ அவரிடத்திலே பின்னால் உள்ள காலத்தில் கேட்கிறார்கள், எப்படி அல்லாஹுடைய தூதர் அன்றைக்கு சொன்னாரே, குழப்பம், பெரும் பெரும் குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும் என்று சொன்னார்களே, கட்டுக்கடங்காத குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னார்களே, அது எப்பொழுது நடக்கும் என்று கேட்டார்கள். அப்ப அந்த சஹாபி கேட்கிறாங்க, நீங்க ஏன் அதை கேட்கறீங்க, சொன்னார்கள், நீங்கள் அந்த குழப்பத்தினுடைய கதவாக இருப்பீர்கள். அடுத்த கேள்வி உமரில் கேட்டாங்க, அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கதவு உடைக்கப்படும். உமர் ரலியல்லாஹுடைய மரணத்தினுடைய நேரத்தில், மரணம் சம்பவித்த அந்த நேரத்தில் அந்த தோழர் ஒரு தோழரை பார்த்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு கொல்லப்படுவார் என்று சொன்னார்களே,
அது உமர் ரலியல்லாஹுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சூசகமாக சொன்னார்களே, அதை உமர் விளங்கி இருப்பார் ரலியல்லாஹுவன். அன்றைக்கு அந்த தோழர் சொன்னார், உமர் ரலியல்லாஹுவன் திட்டமாக அதை விளங்கி இருந்தார். எந்த அளவிற்கு? நாளைய தினம் பகல் வரும் என்பதை இந்த மக்கள் எப்படி புரிந்திருக்கிறார்களோ அதே போன்று உமர் ரலியல்லாஹுவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணிப்பார்கள், அந்த மரணம் கொலை செய்யப்பட்ட ஒரு மரணமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு புரிந்திருந்தார்கள் என்ற செய்தியை சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால், யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய மரணம் இப்படித்தான் இருக்கும் என்று தெரிந்து இந்த சமூகத்தில் ஆட்சி செய்த மிகச்சிறந்த மனிதர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. யோசிக்கலாம், கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தை உலகளாவிய அளவில் பேசும் பொழுது மிகச்சிறந்த அளவில் பேசுவார்கள். காரணம், அவருடைய ஆட்சி காலம் நீண்டது. ஒரு ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 10.5 வருஷத்துக்கு ஆட்சி செய்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இஹ்லாஸாக இருந்தார், இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தார், அல்லாஹுடைய அச்சத்தோட தன்னுடைய பணிகளை செய்தார் என்பதில் நம்மில் பல செய்திகளை கேட்டு நாம் அதை தெரிந்திருப்போம். அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கிய தருணங்களில் ஒரு தருணம் தான் அவருடைய மரணம். சுப்ஹானல்லாஹ், மிகச்சிறந்த ஆட்சியாளர் எப்படி மரணிக்க வேண்டுமோ அப்படி மரணித்தார். அவர் கிலாபத்துடைய பொறுப்பை ஏற்கும் பொழுது, அவர் சாதாரண மக்காவுடைய மதீனாவுடைய தலைவராக இருந்தாலும் என்றைக்கு அவர் மரணத்தை சம்பவித்தாரோ அன்றைய நேரத்தில் அவர் சாதாரண மக்கா மதீனா போன்ற சிறு சிறு நாடுகளுடைய தலைவர் அல்ல, ரோம நாடு, பாரசீக நாடு போன்ற சாம்ராஜ்யங்களுடைய மன்னர் அவர். அதே நிலையில் தான் அவர் மரணித்தார். அப்படி மரணித்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய வரலாறை நாம் மிக 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 தெளிவான அடிப்படையில் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹுவை பார்த்து நிறைய ஹதீஸ்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு ஹதீஸ் இது, அபு முஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரோடு ஒரு தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அமர்கையில் திடீரென்று வாயிற்கதவு தட்டக்கூடிய சப்தம் கேட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏதோ ஒருவர் தட்டுகிறார், கதவை திறந்து விடுங்கள், அவர் திறந்த உடனே அவருக்கு சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று. திறந்து பார்த்தார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிருந்து வெளியிருந்து உள்ள வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று. அல்ஹம்துலில்லாஹ், அபூக்கு சொன்னார். உள்ளே வந்தார், கதவு சாத்தப்படுகிறது, அடுத்த நபர் வருகிறார், கதவை தட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ அடுத்தவர் வந்திருக்கிறார், அவரும் கதவை திறந்த உடனே சொல்லுங்கள், அவருக்கும் சொர்க்கம் உண்டு என்று சொல்லுங்கள். அவரும் தட்டினார், கதவு திறக்கப்பட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், உமர் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மறுபடியும் கதவு சாத்தப்படுகிறது, தட்டப்படுகிறது. யார சொல்லா, அடுத்தும் கதவு சத்தம் கேட்கிறது, திறந்து சொல்லுங்கள். அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சோதனைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்ட பிறகு அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சொல்லுங்கள். திறந்து பார்த்தார், உஸ்மான் இப்னு அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஆயுட்காலத்தில் கொஞ்சம் சிரமப்பட்ட பிறகு நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதாக சொன்னார்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் முஸ்தான், என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு அல்லாஹுவே போதுமானவன் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு சொல்லியதாக நீங்கள் புகாரியினுடைய 3693 ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மரணிப்பதையும் சொன்னார்கள், முன்னறிவிப்பாக சொன்னார்கள். கொல்லப்பட்டுத்தான் மரணிப்பார்கள் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பாக சொன்னார்கள். கொல்லப்பட்டு மரணித்த பிறகு நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர் சொர்க்கத்திற்கும் போவார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பாக சொன்னார்கள். இப்படி பல முன்னறிவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய வரலாறை தான் நாம் படித்திருக்கிறோம். நான் சொல்லக்கூடிய செய்தி சுருக்கமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் புகாரியினுடைய ஒரே ஒரு ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ் 3200வது ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து 4 நாளைக்கு முன்னாடி இருந்து அவருடைய மரணம் சம்பவித்து கடைசியாக அவர் என்ன மக்களுக்கு உபதேசம் செய்தாரோ அதோடு அந்த செய்தி முடியும். அன்பிற்கினை அருமை சகோதரர்களே, ஏன் இதை ஒரு கருப்பொருளாக எடுத்து நான் உரை நிகழ்த்துகிறேன் என்று சொன்னால்,
இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஆட்சியாளர் என்று பெயர் வாங்கியதற்கு என்ன காரணம் என்பதை அவருடைய மரணத்தினுடைய சம்பவங்கள் உங்களுக்கு உணர்த்தும். மிகச்சிறந்த அடியான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் மக்களுக்காக வேண்டி பணி செய்து வாழ்ந்த ஒரு நபர் எப்படி வாழ்ந்து மரணிப்பார் என்ற வரலாறை நீங்கள் அவருடைய வரலாறில் படிக்கலாம். இந்த உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்களிலேயே மிகச்சிறந்த ஒரு நபராக உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹுடைய வரலாறை நீங்கள் அவருடைய மரணத்தினுடைய தருவாயை வச்சு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும், மக்களோடு மக்களாக எப்படி பழக வேண்டும், அடுத்தவர்களுக்கு தர வேண்டிய மரியாதை என்ன என்ற எல்லா செய்திகளையும் நீங்கள் உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹுடைய மரணத்தினுடைய கடைசி அந்த தருவாயில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய முன்னறிவிப்புக்கு இணங்க உமர் இப்னு அல் கத்தாப் அலி அல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்தினுடைய 4 நாட்களுக்கு முன்பாக வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை அம்ர் இப்னு மைமூன் ரலி அல்லாஹு அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, ரஐத்து உமர் இப்னு அல் கத்தாப் அலி அல்லாஹு அன்ஹு கப்ல அன் யுஸாப பி அய்யாமில் மதீனா, மதீனாவில் அவர் மரணிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக நான் அவரோடு இருந்தேன். அன்றைய தினம் அவர் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். மிகச்சிறந்த ஆட்சியாளருடைய நடைமுறைகளை நீங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அவர் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த தன்னுடைய நபர்களை பார்த்து அவருக்கு ஒரு சில அட்வைஸ்களை சொல்லிக் கொண்டிருந்தார். எப்படி என்ன நடக்குது என்று சொன்னா, ஈராக்கில் உள்ள மக்களுக்கு அவர்களுக்கு எவ்வளவு ஜிசியா தொகை வாங்க வேண்டும் என்பதை அந்த மக்கள் தீர்மானித்து அந்த பகுதிக்கு சென்று ஜிசியாவுடைய தொகைகளை எல்லாம் சொல்லி அறிவிப்பு செஞ்சுட்டு வர்றாங்க. வந்த உடனே உமர் அலி அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி, நீங்கள் எப்படி பண்ணிட்டு வந்தீங்க, அந்த மக்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தீங்களா, நீங்கள் சுமத்திய தொகை அந்த மக்களுக்கு சுமையாக அமையுமா, நீங்கள் என்ன அமௌண்ட் சொல்லிருக்கீங்க அந்த அமௌண்ட் அவங்களால கொடுத்துட முடியுமா? அந்த மக்கள் சொன்னார்கள், ரெண்டு பேரும் அதை சொல்றாங்க, இல்லை உமர், இல்லை ஹலீஃபாவே, நான் அவர்களுக்கு கொஞ்சமா தான் சொல்லியிருக்கிறோம், அதனால அவங்கள கொடுத்துருவாங்க, அதில் அவங்களால கொடுத்துட முடியும். திரும்பி சென்று மறுபடியும் வந்து கேட்டார், அவர்கள் கஷ்டப்படுவார்களா, சுமத்திய தொகையை கொடுப்பதற்கு அந்த மக்கள் கஷ்டப்படுவார்களா? நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அவர்களை கஷ்டப்படுத்தி விடாது என்று சொன்னார். இல்லை, அப்படிதான் ஒன்றும் நடக்கிற, அவர்களுக்கு நாம் குறைவாகத்தான் சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி உமர் அலி அல்லாஹுவை சமாதானப்படுத்திய உடனே உமர் இப்னு அலி உமர் இப்னு கத்தாப் அலி அல்லாஹ் சொன்னார்கள், சொல்லிய வார்த்தையை கவனியுங்கள், ஹமல்னாஹ அம்ரன் ஹையலஹை முத்தியகா உமா ஃபீஹா கபீரு ஃபலல் சொன்னார்கள். எப்படி எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லிய வார்த்தை, லஅதன் அவாமில் அஹ்ல ஈராக் லா யஹ்தஜுன இலா ரஜுலின் பஅதி அபதா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் ஜிஸியாவுடைய தொகைகளை எல்லாம் கொஞ்சம் எனக்கு கூட்டி கொடுக்க ஆரம்பித்தால், அதை அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் சரியாக கணக்கிட்டு கொடுக்க ஆரம்பித்தால், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய முடிவு என்னவென்றால், அந்த பகுதியில் வாழக்கூடிய ஈராக்கில் வாழக்கூடிய விதவை பெண்களுடைய விஷயத்தில் நான் கவனம் செலுத்துவேன். ஒரு ஆட்சியாளருடைய பேச்சு சும்மா சொல்லல. இந்த உலகத்திற்கு ஆட்சியாளராக வருவதாக இருந்தால் உமரை பார்த்து பாடம் படிக்க வேண்டும் என்று சொல்லிய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, மரணிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக சொல்லிய வார்த்தை. அந்த மக்கள் சரியாக அவர்களுடைய கடன்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தால், ஜிசியாவுடைய தொகைகளை எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தால், நான் ஈராக்கில் வாழக்கூடிய விதவைகளுடைய விஷயத்தில் நான் கவனம் செலுத்துவேன், எனக்கு பிறகு என்னுடைய ஆட்சிக்கு பிறகு அவர்கள் கஷ்டம் என்று வறுமை என்று சாப்பிடுவதற்கு வழி இல்லை என்று யாரிடத்திலும் கேட்காத அளவிற்கு நான் அவர்களுக்கு பொருளாதாரங்களை வாரி கொடுப்பேன் என்று சொன்னார். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வார்த்தை. நீங்கள் புகாரியில் பார்க்கலாம், 5353வது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், الساعي على الأرملة والمسكين كالمجاهد في سبيل الله أو الكائم الليل أو السائم النهار. رسول الله صلى الله عليه وسلم சொன்னார், உங்களில் யார், உங்களில் யார் விதவைகளுடைய விஷயத்தில், ஏழைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தி அவர்களுக்காக வேண்டி பொருளாதார ரீதியாக உதவிகளை செய்கிறீர்களோ, அவர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ததனுடைய நன்மை அவர் அடைவார். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய பாதையில் முஜாஹித் மட்டுமல்ல, பகல் பூரா நோன்பு வைத்தவராக, இரவு பூரா
அல்லாஹுக்காக வேண்டி நின்று கால் வலிக்க வணங்கியவராக வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் அவருடைய மரணத்திற்கு 4 நாட்களுக்கு முன்பாக சட்டமாக கொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட உமர் இப்னு கத்தாபுடைய வார்த்தைகள் உங்களால் பார்க்க முடியும். நான் பொருளாதார விஷயத்தில் அந்த மக்கள் கரெக்டாக நடந்து கொண்டால் ஈராக்கில் என்னுடைய ஆட்சிக்கு பிறகு விதவைகளே இருக்க மாட்டார்கள், இருந்தால் கூட அவர்களுக்கு தேவை என்று வேறு யாரிடத்திலும் அந்த மக்கள் கையேந்தாதபடி நான் அவர்களை மாற்றி அமைப்பேன் என்று சொன்னார். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மிகச்சிறந்த ஆட்சியாளராக அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அறியப்பட்டிருந்தார். மரணத்தினுடைய அதே நாள் என்றைய தினம், எந்த தினத்தில் அவர் மரணித்தாரோ அவை பற்றி உண்டான செய்திகளை அழகான முறையில் மிகப்பெரிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை நமக்கு அறிவிப்பது யார் என்றால் அம்ரு இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நான் என்ற எந்த தினத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்களோ அந்த சுபஹுடைய தொழுகையில் நானும் கலந்து கொண்டேன், நானும் கலந்து கொண்டேன். அந்த தொழுகையில் எனக்கும் உமர் ரலியல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான ஒரே ஒரு நபர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவ்வளவுதான். எங்களுக்குள்ள அவ்வளவுதான் கேப் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு எனக்கு மிகவும் சமீபத்தில் நின்று கொண்டிருந்தார். தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டது. மக்கள் எல்லாம் வர ஆரம்பித்தார்கள். பள்ளியினுள் மக்கள் வர ஆரம்பிக்க உமர் ரலியல்லாஹுடைய தொழுகைக்குரிய நேரம் வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு 2 சஃபில் மக்கள் நிற்பதற்காக வரிசைகளை எல்லாம் சரி செய்ய ஆரம்பித்தார். தொழுகைக்குண்டான நேரம் வந்தது. இகாமத் சொல்லப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு தொழ வைக்க ஆரம்பித்தார். சஹாபி சொல்றாங்க, நாங்கள் அடிக்கடி பார்ப்போம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபுடைய தொழுகையில் கொஞ்சம் நீட்டமாகத்தான் தொழுவார்கள். கொஞ்சம் நேரம் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. காரணம், தூரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தொழுகையில் வந்து ஜாயின் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் வசனங்களை எல்லாம் பெரிது பெரிதாகத்தான் ஊதுவார். அன்றைய தினத்தில் நான் பார்த்தேன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சூரா யூசுப் அல்லது சூரா நஹ்லை ஓத ஆரம்பித்தார். அப்படியே ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அவருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறோம், அவர் எங்களுக்கு முன்னிருந்து தொலை வைக்கிறார். திடீர் என்று ஒரு சத்தம் கேட்டது, திடீர் என்று ஒரு சத்தம் கேட்டது. அவர் சொல்ல ஆரம்பித்தார், இதோ ஒரு ஓனா என்னை கடித்து விட்டது, ஒரு ஓனா என்னை கடித்து விட்டது, என்னை குதறி விட்டது என்று திடீர் என்று சத்தம் கேட்டது. எங்களில் யாருக்கும் அது உணரவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுமாறு கீழே விழ நேர்ந்தார். ஒரு யூத சிறுவன் உமர் ரலியல்லாஹுடைய வளர்ச்சி பிடிக்காமல் முன் சென்ற வஞ்சத்தை மனதில் வைத்திருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபுஹுடைய தொழுகையில் தொழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கத்தியை வைத்து குத்த ஆரம்பித்தார். குத்திய உடனே அவர் சொல்லிய வார்த்தை, ஒரு ஓனாய், ஒரு நாய் என்னை கடித்து விட்டது, என்னை குதறிவிட்டது என்று சொல்லி அவர் குத்தப்பட்ட அந்த நேரத்தில் சொன்னார். அந்த கத்தி எப்படி இருந்தது? ரெண்டு புறமும் கூராக இருக்கக்கூடிய கத்தி. உமர் ரலியல்லாஹ் குத்தப்பட்ட உடனே மக்கள் சுதாகரிக்க ஆரம்பித்தார்கள். முன்வரிசையில் இருந்த மக்களுக்கெல்லாம் அடையாளம் காண ஆரம்பித்தது. அவன் தன்னுடைய கையில் இருந்த கத்தியை வைத்து சுத்தி இருக்கிற எல்லா மக்களையும் குத்த ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 13 நபர்கள் அன்றைய தினத்தில் குத்துப்பட்டார்கள். உமரோடு சேர்த்து ரலியல்லாஹு அன்ஹு அவரோடு சேர்த்து கிட்டத்தட்ட 7 நபர்கள் அன்றைய தினம் மரணத்தை அடைந்தார்கள். அதில் ஒரு தோழர் அந்த நபரை கொஞ்சம் யூகித்து அவரை கவனித்து அவர் மேலிருந்த தன்னுடைய ஆடையை போட்டு இழுத்து அவரை பிடித்து இழுத்தார். அவன் அகப்பட்டுக் கொண்டான். அகப்பட்டது தெரிந்த உடனே கையில் இருந்த கத்தியை வைத்து அவன் தனக்குத்தானாக தற்கொலை செய்து கொண்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு விட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மிகச்சிறந்த ஆட்சியாளர் தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி நேரங்களை எட்டி பார்த்த நேரம் அந்த நேரம். அந்த சுபஹுடைய தொழுகையில் எந்த அளவிற்கு மக்கள் தொழுகையில் கவனமாக இருந்தார்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு குத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டதுடைய செய்தி முன்வரிசையில் இருந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரிந்தது, செய்தி ஓரத்தில் இருந்த மக்களுக்கு எல்லாம் தெரியவே இல்லை. மக்கள் சப்தமிட ஆரம்பித்தார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், திடீர் என்று உமருடைய சப்தம் நின்று விட்டதே என்று சொல்லி மக்கள் தொழுகையில் உமர் மறந்து விட்டாரோ என்பதற்காக வேண்டி சப்தமிட ஆரம்பித்தார்கள். அருகாமையில் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை உமர் ரலியல்லாஹு அன்ஹு
தட்டிவிட்டு உமர் அலி அல்லாஹ் படுக்க ஆரம்பித்தார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹ் தொழுகையை பொறுப்பேற்றார்கள். தொழுகையை சுருக்கமாக தொழ வைத்து உடனே தொழுது முடித்த உடனே உமர் அலி அல்லாஹுடைய நிலை அந்த மக்களுக்கு புரிய ஆரம்பித்தது. இதோ நம்முடைய ஹலீஃபா, நம்முடைய மாமன்னர் குத்தப்பட்ட நிலையில் அங்கே படுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் அந்த மக்கள் மிக கவனமடைந்தாக இருந்தார்கள், மிக மன வருத்தத்தோடு இருந்தார்கள். கஷ்டத்தை அவர்களால் தாங்கவே முடியவில்லை. அன்றைய தினம் மதீனாவாசிகளை பற்றி வரும் பொழுது, அன்றைய தினம் மதீனாவில் இதற்கு முன்பாக ஒரு அசம்பாவிதம் நடந்ததே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மக்களுடைய எல்லா முகங்களிலும் கண்ணீர் தோய்ந்திருந்தது. எல்லோரும் அழுகையோடு இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரம் வந்த அந்த சமீபத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தொழுகையை முடித்த உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நேரடியாக பக்கத்தில் அருகாமையில் சென்று உமர் ரலியல்லாஹுவை தட்டி கேட்டார்கள், என்ன நடந்தது, என்ன நடந்தது? உமர் ரலியல்லாஹு சொல்லிய முதல் வார்த்தை, இந்த உலகத்தில் இதற்கு முன்பாக ஆட்சி செய்த, இனி யாரெல்லாம் ஆட்சி செய்யவிருக்கிறார்களோ அவர்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், காரணம் நான் அறிந்து, இந்த உலக வரலாறு அறிந்து, ஆய்வாளர்கள் அறிந்து, கொல்லப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை இவரை அன்றி வேறு யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னை குத்தியது யார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பார்க்க சொன்னாங்க, யாருன்னு பாருங்க, என்ன குத்துறது யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அங்கும் இங்குமாக ஓடி ஓடி சென்று யார் என்று பார்த்து விட்டு வந்து சொன்னார், உமரே, உமரே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை குத்தியது ஒரு யூத சிறுவன், அபூ லூலுஆ என்று சொல்லக்கூடிய ஒரு யூத சிறுவன். உடனே உமர் ரலியல்லாஹு சொல்லிய வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சொன்னதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமா ஷஹாதாவை ஒலிந்த ஒரு முஸ்லிமுடைய கரத்தில் என்ன கொள்ளலையே, இதற்கே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். காரணம் இந்த ஆட்சியின் மூலமாக, ஆட்சியில் அதிருப்தியின் மூலமாக, என்ன பிடிக்காத காரணத்தினால ஒரு முஸ்லீமுடைய கரத்தில் நான் கொல்லப்படாததற்கு நான் அல்லாஹுக்கு மிக அதிகமாக நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ்ந்தார் என்றால், யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய எந்த ஆட்சியாளருக்கும் தன்னுடைய மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது, உண்மையா இல்லையா? ஏதாவது கவலை உண்டா? உமர் ரலியல்லாஹு அந்த கவலை மனதில் ஆழமாக பதிந்திருந்ததனால்தான் முதல் கேள்வியாக கேட்டார்கள், என்ன யார் குத்துறது, முஸ்லிம் இல்லையே, அதிருப்தியின் காரணத்தினால் ஒரு இஸ்லாமியர் என்ன கொல்லலதானே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். காரணம் அவர் இந்த பயத்தின் காரணத்தினால் தான் ஹலீஃபாவுடைய பொறுப்பை ஏற்கும் பொழுதே கண்களில் கண்ணீர் வடித்தார். அல்லாஹ், இந்த சமுதாயத்திற்கு என்னை தலைவராக்குகிறாயே, இந்த சமூகத்தினுடைய பொறுப்பாளராக்கிறாயே, நான் இந்த சமூகத்தில் கலீஃபாவாக இருக்கும் பொழுது நான் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து இந்த மக்கள் கலீஃபா என்ற காரணத்தினால் என்னை திருத்தாமல் இருந்தால் நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் வடித்தார். என் மீது அதிருப்தி வந்து என்னை பார்த்து மக்கள் பிடிக்காமல் என்ன மேல சங்கடப்பட்டா என்ன செய்யறது? அதனால தான் மிகச்சிறந்த சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், உமரே, நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அம்ரு இப்னு மைமூன் போன்ற சஹாபாக்கள், தாபி அறிஞர்கள், மிகச்சிறந்த மிக சிறிய தாபி அறிஞர்களிடத்தில் எல்லாம் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய ஆட்சி சரியாக இருக்கிறதா என்று பலமுறை கேள்வி கேட்டிருக்கிறான். அவரை பார்த்து சொன்னார்கள், நீங்க பயப்படாதீங்க, உங்களுடைய ஆட்சி இறைவனுடைய பொருத்தத்தின் அடிப்படையில், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டின் அடிப்படையில் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால், அதில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டால், அதில் ஏதேனும் தவறு ஏற்பட்டால், எப்படி வில்லு இருக்கக்கூடிய அம்பை நாங்கள் சரி செய்வோமோ, நாணை நாங்கள் சரி செய்வோமோ, அதே போன்று எங்களால் உங்களை சரி செய்ய முடியும் என்று சொன்னார்கள். அதற்கும் கண்ணீர் வடித்தார் உமர் இப்னு கத்தாப். அதே ஹலீஃபா தான் மரணத்தினுடைய அந்த நேரத்தில், யா அல்லாஹ், என்னை ஒரு இஸ்லாமியனுடைய கரத்தில் குத்தப்பட்ட நிலையில் என்னை மரணிக்க செய்யாததற்கே எல்லாம் உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்விடத்தில் அவர் நன்றி செலுத்திக் கொண்டார். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அவர் கேட்ட கேள்வி, யார் அது? யூத சிறுவன். அடுத்து கேட்டாங்க, அஸ்ஸன, அந்த கொல்லப்பட்டது அந்த பையனா?
ஆம், சொல்லிய முதல் வார்த்தை காத்தரவா, அல்லாஹ் அவரை கொல்லட்டும், அல்லாஹ் அவரை கொல்லட்டும். ஏன்? இப்பொழுதுதான் அவருடைய விஷயத்தில் நான் நல்ல ஒரு செய்தியை அவருக்கு ஏவிவிட்டு வந்திருக்கிறேன். பாவம் சின்ன பையன், நல்ல வேலை செய்யறான், இந்த பையன் இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுவான், இவருடைய பணி இங்கே தேவைப்படும் என்பதற்காக வேண்டி, அவருடைய வேலைக்காக வேண்டி இப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு நபர் சொல்லிட்டு வந்தான். என்ன கொண்டுட்டும் என்று சொன்னார். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சமுதாயத்தில் இவர்களுக்குத்தான் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும் ஆட்சி செலுத்தியவர் அல்ல உமர் இப்னு கத்தாப். ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவருடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணும் கருத்துமாக இருந்த பல செய்திகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். அது மிகப்பெரிய கபீலாக்களை கபீலாக்களை கோத்திரங்களை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி, காதிம்களாக பணியாளர்களாக வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஜின்னிகளாக அஜமிகளாக அஜ்னபிகளாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை சரியாக கொடுக்க வேண்டும் என்பதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணும் கருத்துமாக இருந்த எல்லா செய்திகளையும் நீங்கள் பார்க்க முடியும். அதை எல்லாம் சொல்றதுக்கு அவருடைய மரணத்தினுடைய இந்த நேரம் போதுமானதாக இருக்கும். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் மிகச்சிறந்த ஒரு ஆட்சி காலமாக இருந்தது. அடுத்து நீங்கள் பார்க்கலாம், அதே நிலையில் அவர் குத்தப்பட்டு அங்கு படுத்திருந்த பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவை பார்த்து கேட்டார்கள், இப்னு அப்பாஸே இது போதுமா உங்களுக்கு? இப்ப போதுமா? கேட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவும் அவருடைய தந்தையும் தான் மதீனாவில் ஏராளமான யூதர்களை கொண்டு வந்து வேலைக்கு வச்சாங்க. இலஜ் இலஜ் என்று சொன்னால் யூத சிறுவர்கள் அல்லது வேற்று சமூகத்தை சார்ந்த மக்களை வைத்து வேலை வாங்க வைத்திருந்தார்கள், அவர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீயும் உன்னுடைய தந்தையும் தான் இதை அதிகமாக விரும்பினீர்கள், போதுமா என்று கேட்டார்கள். உடனே கண்ணீர் வழங்கிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, கலீஃபாவே இப்பொழுது சொல்லுங்கள், இந்த மதீனாவில் வாழக்கூடிய எல்லா விடுவிகளையும் அந்நிய மக்களையும் கொல்ல சொல்ல நான் உத்தரவிடுகிறேன். உடனே சொன்னார், நீங்கள் சொல்வது தவறான தீர்ப்பு, எப்படி உங்களால் முடியும், எப்படி உங்களால் முடியும், அவர்கள் உங்களை போன்று இந்த சமூகத்தில் வாழப்பழகிவிட்டார்கள், நீங்கள் எதை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதே போன்று அவர்களும் அவர்களில் பலர் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார்கள், இதே ஊரில் சம்பாதித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உங்களை போன்று தொழுகிறார்கள், உங்களை போன்று நோன்பு வைக்கிறார்கள், உங்களை போன்று ஹஜ் செய்கிறார்கள், அவர்களை உங்களால் எப்படி கொல்ல முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது, விட்டுவிடுங்கள். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய அடுத்தடுத்த கட்ட எல்லா நகர்வுகளும் முஸ்லிம்கள் படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடங்கள் உண்டதிலே. உமர் ரலியல்லாஹுடைய அந்த நிலைமையை பார்த்து அன்றைய தினம் மதீனா மிக பெரும் கவலையில் இருந்தது. ஹதீஸில் எப்படி வருது? ஒரு சிலர் சொல்ல ஆரம்பித்தார்கள், வகாயிலும் யகூலு லா பாஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உமர் அலியாக் சரியாயிடும். ஒரு சிலர் சொல்ல ஆரம்பித்தார்கள், அஹாஃபு அலைஹி, பயமா இருக்கு, குத்தப்பட்டிருக்கிறார், குத்தப்பட்ட நிலையில் அதே நிலையில் படுத்திருக்கிறார், ஏதாவது ஆயிருமோங்கிற பயத்தில் ஒரு சிலர் பேச ஆரம்பித்தார்கள், ஒன்றுமாகாது, ஒரு சிலர் பேச ஆரம்பித்தார்கள், ஏதாவது ஆய்விடுமோ என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக வேண்டி அவருக்கு பேரித்தம்பளத்தினுடைய ஜூஸ் கொண்டு வரப்படுகிறது, நபீர் கொண்டு வரப்படுகிறது. ஹலீஃபாவே இதை குடிங்க என்று சொன்னார்கள். ஹலீஃபா குடிக்க ஆரம்பித்தார். குடித்த அந்த நபீர் குத்தப்பட்ட இடத்து வழியாக வெளியே வர ஆரம்பித்தது. இரத்தத்தோடு இரத்தமாக கலந்திருந்த காரணத்தினால், அதனுடைய நிறம் தெரியாத காரணத்தினால் மக்கள் அடுத்து பாலை கொண்டு வர சொன்னார். பாலையும் கொடுத்தார்கள், அதே வழியில் பாலும் வெளிவர ஆரம்பித்தது. மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், ஹலீஃபா இன்னும் கொஞ்சம் சமீபத்தில் நம்மை விட்டு பிரிய போகிறார் என்று சொல்லி ஆழ்ந்த துக்கத்தில் மதீனா இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்திருந்த அந்த இடத்திலிருந்து தூக்கி வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். கொண்டு செல்லப்பட்ட பிறகு எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க,
தூக்கி போய் உமர் அலி அல்லாஹுவை அங்கே படுக்க வைத்திருந்த அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். உமரே நீங்கள் பயப்பட வேண்டாம், உமரே நீங்கள் அச்சப்பட வேண்டாம், கலக்கம் கொள்ள வேண்டாம், அல்லாஹுடைய தூதர் பொருந்திய நிலையில் தான் நீங்கள் மரணிக்கிறீர்கள் என்று மக்களுக்கு மத்தியிலே பேச ஆரம்பித்த நேரத்தில் ஒரு இளைஞர் வந்தார். அன்சாரி இளைஞர் வந்தார், வந்து உமரிடத்தில் பேச ஆரம்பித்தார். அமீரல் முஃமினீனே சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் பஷாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது திருப்தி அடைந்திருந்தார்கள், அல்லாஹுடைய தூதர் உங்களை திருப்திப்பட்டிருந்தார்கள். நீங்கள் இதுதான் உங்களுக்கு சுப செய்தி, அல்லாஹுடைய தூதர் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொன்னாங்க, உங்களை அல்லாஹுடைய தூதர் திருப்தி அடைந்திருந்தார்கள். அதற்கு பிறகு வந்த அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு அன்ஹு உங்களை திருப்தி அடைந்திருந்தார்கள், இதோ உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் எல்லோரும் உங்களை திருப்தி அடைந்திருக்கிறோம், உங்க மேல திருப்தியா தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த அசம் எங்க எந்த சங்கடமும் கிடையாது, எந்த அதிருப்தியும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது, நீங்கள் சரியாகத்தான் ஆட்சி செய்வீர்கள், நீங்கள் திருப்தியோடு இருங்கள் என்று சொன்னார். உமர் அலி அல்லாஹ் சொல்லிய மறுபடி சொல்லிய வார்த்தை, அல்லாஹ் இந்த மக்கள் எல்லாம் திருப்திப்பட்டார்களே, உனக்கே எல்லா புகழும், இவர்களுடைய திருப்தியின் மூலமாக எனக்கு எதுவுமே கூட வேண்டாம், எதுவுமே எனக்கு குறையவும் வேண்டாம், சமமாக கிடைத்தால் போதுமானது என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். அந்த சிறுவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு திரும்பி அந்த நேரத்தில் ஹலீஃபா அந்த நபரை திரும்ப வர சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த சிறுவனை திரும்ப இங்கே வர சொல்லுங்கள் என்று சொன்னார். ருத்து அலை குலாம், அந்த சிறுவன் திரும்ப அழைத்து வரப்பட்டான். யப்னு அகி, யப்னு அகி, சிறுவரே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்ட நிலையில் ரத்தம் வடிந்தோடி கொண்டிருந்த நிலையில் குடித்த பால் வெளியே வருகிறது, குடித்த ஜூஸ் வெளியே வருகிறது, அந்த நேரத்தில் அந்த சிறுவரை பார்த்து சொல்லிய வார்த்தை சுப்ஹானல்லாஹ், இந்த சமூகத்தில் வாழக்கூடிய சமுதாயத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள், முஸ்லீம் பெரியவர்கள், தலைவர்கள் எல்லோரும் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை அந்த வார்த்தை, குத்துயிரும் கொலையுருமாக இருக்கும் பொழுது சொல்லிய வார்த்தை. அந்த நபரை வர சொல்லுங்க, வர சொல்லிய பிறகு அவரை பார்த்து சொல்லிய வார்த்தை என்ன, இர்ஃபா ஸௌபக், டிரஸ் கரண்ட காலுக்கு கீழே இருக்கு பாருங்க. கலீஃபா உமர் அலி அல்லாஹு அன்ஹு மரணத்தினுடைய தருவாயில் படுத்திருந்த அந்த நேரத்தில் சொல்லிய வார்த்தை, உங்களுடைய துணி உங்களுடைய கரண்டை காலுக்கு கீழே இருக்கிறது, மேல தூக்குங்க, மேல தூக்குங்க, அதுதான் உங்களுடைய ஆடைக்கும் நல்லது, இறைவனும் அதைத்தான் விரும்புகிறான், அதையே செய்யுங்கள் என்று சொன்னார். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய மக்களில் பலருக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தினுடைய இடம் அது, கரண்டைக்கு கீழாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடிய பெரும்பகுதியான மக்கள் என்ன செய்யணும், ஆடை போட்டுக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகம் என்று சொல்லி இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில் எச்சரித்த வார்த்தை அது, பள்ளி வாசல்களில் தொழுகும் பொழுது அந்த நேரத்தில் மட்டும் தூக்குறாங்க ஒரு சில மக்கள், ஏதாவது உண்டா, அதுல ஏதாவது நன்மை உண்டா? யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மரண நேரத்தில் இந்த வார்த்தையை உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க என்று சொன்ன எவ்வளவு கடுமையான விஷயமாக இருந்திருக்கும். உடனே இந்த வார்த்தையை சொல்லிய உடனே தன்னுடைய மகனை தேட ஆரம்பித்தார் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கே என்னுடைய மகன் அப்துல்லா, அவரை வளச்சொல்லுங்கள், அவரை வர சொல்லுங்கள். ஹலீஃபா மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் பேசிய வார்த்தைகளில் மிக முக்கியமான வார்த்தை, என் மீது உண்டான கடன் எவ்வளவு கணக்கிட ஆரம்பிங்கள். கணக்கு போடப்பட்டது கிட்டத்தட்ட 86,000 தீனார்கள் அவர் கடன் பெற்றிருந்தார். தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார், இந்த கடனை ஃபுல்லா இப்பவே செட்டில் பண்ணணும், மரண தருவாயில் சொல்லிய வார்த்தை, இந்த கடன் இப்பொழுதே நீங்கள் செட்டில் பண்ணுங்க, என்னுடைய சொத்தில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் விற்று செட்டில் பண்ணுங்க. முடியலையா, பத்தலையா, பணம் பத்தவில்லை என்று சொன்னால் அடுத்து காசு பத்தலை என்று சொன்னா நீங்கள் பனி அதி அந்த சமுதாயத்திடத்திலே கேளுங்கள், அதுவும் பத்தலை என்று சொன்னா அடுத்து நீங்கள் குறைஷ் இடத்திலே கேளுங்கள், வேறு யாரிடத்திலும் கேட்க வேண்டாம், வேறு யார்த்தையும் கேட்காதீங்க, இவர்கள் என்னுடைய இரத்த பந்தங்கள், இவர்கள் என்னுடைய சொந்தங்கள், இவர்களை அன்றி வேறு யாரிடத்திலும் கேட்காதீர்கள், கேட்டு முதலில் என்னுடைய கடனை நிவர்த்தி செய்யுங்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு
மரணிப்பதற்கு முன்பாகவே அவருடைய கடன் அனைத்துமே செட்டில் செய்யப்பட்டு விட்டது. யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் மரணிப்பதற்கு முன்பாக நான் பெற்ற கடன் என்ன, அதை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நம்மள யாருக்கு இருக்குது? இன்னும் பலருக்குமே தெரியாது யார்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், யாருக்கு நான் கொடுக்கணும், எந்த ரெக்கார்டும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வார்த்தையை சஹாபாக்கள் பயந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களில் கடன்பட்ட நபருக்கு அல்லாஹுடைய தூதர் தொலை வைக்க மாட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியில் கடனே வாங்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் தொலை வைக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் தொலை வைக்க மாட்டாங்க என்ற ஒரே காரணத்தினால். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு முஜாஹிதிற்கு எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் கடனை தவிர. ஒரு போராளி மூன்று முறை உயிர் கொடுக்கப்பட்டு மூன்று முறை உயிர் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் தியாகம் செய்திருந்தாலும் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒரு முஸ்லிம் கடனாளியாக வந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறைய பாவங்களை மன்னிப்பான், கடனை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எச்சரிக்கை உணர்வு உண்டா, அச்சம் உண்டா, பயம் உண்டா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய மரணப்படுக்கையில் தன்னுடைய மகனுக்கு செய்த மிக முக்கியமான வசியத், என்னோட என்னங்க கடனை அடையுங்க, என்னுடைய சொத்தில் இருந்து இது முடியும் சொன்னா கொடுங்க, இல்லை என்று சொன்னா இந்தந்த கபீலாவிடத்தில் வாங்கி என்னுடைய கடலை செட்டில் பண்ணுங்க என்று சொல்லி அன்றைய தினமே அவருடைய கடன் அனைத்துமே செட்டில் பண்ணப்பட்டு விட்டது. அடுத்து அவர் வைச்ச ரிக்வஸ்ட், நான் இந்த உலகத்தில் அடிக்கடி ஆசைப்படுவது உண்டு, நான் பல முறை இதை நான் வேண்டி இருக்கிறேன், எனக்காக சென்று ஆயிஷா அலியாட்ட போங்க, ஆயிஷா விடத்திலே செல்லுங்கள், போய் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நான் அடக்கப்பட வேண்டும், அவருடைய அறையில் அடக்கப்பட வேண்டும், ஆயிஷா வீட்டில் அந்த அறையில் அடக்கப்படணும், எனக்காக இடத்திலே போய் அனுமதி கேட்டு வாருங்கள். மகன்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, ஒரு ஹலீஃபா பேசிய வார்த்தைகளை கூர்ந்து கவனியுங்கள், தன்னுடைய மகனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார், போய் கேளுங்க. எப்படி கேட்கணும்? ஹலீஃபா அனுப்பி வைத்தார் என்று சொல்லாதீங்க, உமர் இப்னுல் கத்தாப் அனுப்பி வைத்தார் என்று சொல்லுங்கள். இன்றைய தினம் நான் உங்களுக்கு எல்லாம் ஹலீஃபா கிடையாது, நான் உங்களை போன்று சாதாரண நபர். நான் கேட்டதாக சொல்லுங்கள், போங்க, சலாம் சொல்லுங்க. சொல்லிய பிறகு என்னுடைய தந்தை அவர் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கேட்பது என்னவென்றால், கடைசி இந்த நேரத்தில் மரணித்த பிறகு அவர் உங்களுடைய இந்த அறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அவருக்கு அருகாமையில் அபூபக்கர் சித்தீக் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறார்களே, அதற்கு அருகாமையில் அடக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அனுமதி கேருங்கள். போறாங்க, போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஆயிஷா, ஆயிஷா அந்த அஸ்ஸலாம் சொல்றாங்க. ஆயிஷா அலி அல்லாஹ் உமர் அலியாவுடைய செய்தியை கேட்டு வீட்டில் அழுது கொண்டிருக்கிறார்கள். உள்ள வாங்க, என்ன செய்தி? என்னுடைய தந்தை உங்களிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்க சொன்னார். என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அதே இடத்தில் என்னுடைய தந்தையும் அடக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், உங்களுடைய அனுமதி இருக்கிறதா? ஆயிஷா அலி அல்லாஹ் சொன்னாங்க, நான் இந்த உலகத்தில் கடைசியாக ஆசைப்பட்டது என்னுடைய கணவரோடு நான் அடக்கப்பட வேண்டும் என்பதுதான், அது நான் எனக்காக வச்சிருந்தேன். நான் இந்த இடத்தில் என்னை விட உமர் இப்னுல் கத்தாபை முக்கியமாக பார்க்கிறேன், நான் அவருக்கு அனுமதி கொடுத்ததாக சொல்லுங்கள் என்று அனுமதி கொடுக்க, அதே வார்த்தைகளை கேட்டு திரும்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வீட்டை நோக்கி வருகிறார். உமர் ரலியல்லாஹு அந்த பதிலை எதிர்பார்த்து நீண்ட நேரமாக படுக்காமல் அமர்ந்திருக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் வந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டவுடனே அருகாமையில் உள்ள தோழர்களை எல்லாம் அழைத்து சொன்னார், என்னை தூக்கி அமர வையுங்கள், தூக்கி உட்கார வைங்க என்று சொல்லி அவரை தூக்கி உட்கார வைத்தவுடனே செய்தி என்ன ஆயிற்று கேட்டார்கள். உடனே சொன்னாங்க, நீங்கள் எதிர்பார்த்ததுதான் நடந்தது, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, இந்த உலகத்தில் நான் இறுதியாக விரும்பிய விருப்பம் அது என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்லிய வார்த்தையை மட்டும் நீங்கள் மனதில் பதிய வையுங்கள். திரும்பவும் சொன்னார் அப்துல்லா இப்னு உமர், மகனே, நான் இறந்த பிறகு என்னுடைய ரூஹ் அடங்கிய பிறகு என்னை எடுத்து செல்லும் பொழுது நேரா ஆயிஷா வீட்டுக்கு எடுத்து செல்லுங்க, அங்க போய்
மறுபடியும் அனுமதி கேளுங்கள், மறுபடியும் அனுமதி கேளுங்கள். என்னுடைய தந்தை உங்களிடத்தில் அனுமதி ஏற்க சொன்னார். அனுமதி கொடுத்தால் என்னை அங்கே அடக்குங்கள், அனுமதி தரவில்லையா என்னை பொது மையவாடியில் கொண்டு போய் அடக்குங்கள் என்று சொல்லி அந்த நேரத்தில் கூட கொடுத்த வாக்கிற்கும் அடுத்தவருடைய ஆசைக்கு சங்கடம் விளைவிக்கிறோமே என்ற சங்கடத்தோடு தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தைகளை கூட ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஆட்சியாளருடைய வாழ்க்கையில் நாம் படிப்பதற்கு ஏராளமான செய்திகள் உண்டு. அவருக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்பட்ட உடனே சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய மகள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு அருகாமையில் வருகிறார்கள். சுத்தி இருந்த தோழர்கள் எஞ்சி போறாங்க. நீண்ட நேரம் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையின் அருகாமையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அழுகையினுடைய சப்தம் அதிகரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, எந்திரிச்சு உள்ள போறாங்க. முஸ்லீம்களில் ஒரு கூட்டம் அங்கே வருகிறது. வந்து அவரிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார்கள். எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க, ஹலீஃபாவே இதுவரைக்கும் நீங்கள் எங்களுக்கு பொறுப்பாக இருந்தீர்கள், உங்களுக்கு பிறகு யார் பொறுப்பாளர் என்பதை நீங்கள் தீர்மானித்து விட்டு போங்க, உங்களுக்கு பிறகு யார் ஆட்சியாளராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்ற கருத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அவர் தான் எதை கருத்தாக ஆலோசனை செய்தாரோ அந்த ஆலோசனைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். இதெல்லாம் எப்ப நடக்குது என்று சொன்னா, மரணப்படுக்கையில் கிடந்த அந்த நேரத்தில். கொஞ்சம் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எத்தனையோ மரணங்களை பார்த்திருப்போம், மரணப்பட்ட அந்த நேரங்களை பார்த்திருப்போம், மரணத் தருவாயில் அவர்கள் கடைசியாக பேசப்படக்கூடிய வார்த்தைகளை பார்த்திருப்போம். ஒரு ஹலீஃபா இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் வரலாறு நமக்கு ஏராளமான பாடங்களை சொல்லித் தருகிறது. இந்த உலகத்தில் மனிதன் எதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறது. ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில் அந்த நேரத்தில் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்த அந்த தோழர்களுக்கு மத்தியில் யார் ஆட்சியாளராக வர வேண்டும், ஆட்சியாளர் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரைகளை எல்லாம் சொல்லிய நேரத்தில், அந்த நேரத்தில் சொல்லி முடிக்கும் பொழுது அவருடைய ரூஹ் அடங்குகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பெரும் கொண்ட சப்தம், மக்கள் கடுமையாக அழ ஆரம்பித்தார்கள். அழுகையினுடைய அந்த நேரம் உச்சபட்ச வரம்பை அடையும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கப்பட்டார்கள். தூக்கி அவர் ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் மறுபடியும் சலாம் சொல்லப்படுகிறது. ஆயிஷாவே என்னுடைய தந்தை உங்களிடத்திலே மறுபடியும் அனுமதி கேட்க சொன்னார், அனுமதி உண்டா என்னுடைய தந்தை இங்கே அடக்குவதற்கு, அனுமதி இருந்தால் சொல்லுங்கள் இங்கே என்னுடைய தந்தையை அடக்குகிறேன், இல்லைன்னா என்னுடைய தந்தை எனக்கு சொன்னது பொதுமையவாடியில் அடக்க சொல்லியிருக்கிறார், அங்க தூக்கிட்டு போகவான்னு கேட்கும் பொழுது உள்ளே அனுமதி கொடுத்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதே இடத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய பக்கத்தில் அடக்கப்பட்டார்கள் என்ற வரலாறை சஹீஹுல் புகாரியினுடைய 3200வது ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது. என்று சொன்னால் மிகச்சிறந்த மாவீரர், மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த மன்னர், மிகச்சிறந்த ஹலீஃபா இந்த சமுதாயத்தில் உலகம் பூரா இன்றைக்கு போற்றப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய மரணத்திலும் இந்த முஸ்லிம்கள் படிப்பதற்கு 1000 செய்திகள் உண்டு. அவருடைய மரணத்திலும் இந்த முஸ்லிம்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்வதற்குண்டான செய்திகள் 1000 உண்டு. சொல்வதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் செய்திகளை எல்லாம் நம்ம சுருக்கி சொல்லியிருக்கிறோம். முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் புகாரியினுடைய 3200வது ஹதீஸ் எடுத்து பாருங்க, கண்ணீர் வரும், தேம்பி தேம்பி அழுகை வரும். காரணம், அவருடைய கடைசி அந்த நகர்வுகள் எல்லாமே முழுக்க முழுக்க இறைவனுடைய அச்சத்தை முன்னிறுத்தி, நாளை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நாம் நிப்பாட்டப்படுவோம், அந்த நேரத்தில் சொர்க்கத்திற்கு பாத்தியமான நபராக இருக்க வேண்டும் என்ற ஆசையினுடைய வெளிப்பாடை அவருடைய வார்த்தையினுடைய ஒவ்வொரு வார்த்தையினுடைய எதிர்பார்க்கலாம். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியும் ஆட்சி செய்து சமுதாயத்தில் நல்ல பெயரை வாங்கி மரணித்தவர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அடிப்படையில் அவர் கொல்லப்பட்டார். ஒரு யூத சிறுவன் கொன்றான். நாளை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுடைய தூதருடைய முன்னறிவிப்பின் அடிப்படையில் அவர் சொர்க்கத்திற்கும் செல்வார் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
நாம் பார்க்க வேண்டிய சில சில நுக்தாக்கள் பாயிண்ட்கள் அதில் இருக்கிறது. கடைசி நேரத்தில் கூட குத்தப்பட்டு 3 நாட்கள் அந்த ஊர் அவர் என்ன செய்தார், உயிரோடு இருந்தார். 3 நாளுடைய கடைசியில் தான் அவர் மரணித்தார். அந்த 3 நாட்களுக்கு உட்பட்ட அந்த நேரத்தில் அவர் மக்களுக்கு செய்த வசியத், சமுதாயத்துக்கு செய்த வசியத், சமூக தலைவர்களுக்கு செய்த வசியத், தனக்கு பிறகு யார் ஆட்சியாளர் வருவாங்களோ அவங்கள்ட்ட சொந்த வசியத், நீங்கள் அன்சாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முஹாஜிரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஜிம்மிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யூதரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லா செய்திகளையும் ஒரு ஆட்சியாளர் எப்படி தன்னுடைய சமுதாயத்திற்கு அறிவுரை சொல்லி சொல்லிவிட்டு செல்ல முடியுமோ எல்லா செய்திகளையும் நீங்கள் அந்த ஒரு ஹதீஸில் பார்க்கலாம். அந்த ஹதீஸை படித்து இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது பொறுப்புகளை உணர்ந்து எப்படி வாழ வேண்டும் என்ற செய்தியை தெரிந்து நாளை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கும் சொர்க்கத்திற்குண்டான வாய்ப்பை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர துஆன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.